இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள கதிர்நாயக்கன் பாளையம் சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் ஆடு மாடு கோழிகளுடன் தமிழர் பாரம்பரியம் சார்ந்த நிகழ்ச்சிகள் தமிழர் திருவிழாவாக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதற்கு பயிற்சி கல்லூரி முதல்வர் சதீஷ் சந்திரவர்மா ஐபிஎஸ் தலைமை தாங்கினார். சிஆர்பிஎஃப் ஃபேமிலி வெல்ஃபேர் சென்டரின் தலைவர் அர்ச்சனா வர்மா, கமாண்டன்ட் ராஜேஷ்குமார், 105 ARF கமாண்டன்ட் ஜெய் மாதவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவினை சிஆர்பிஎஃப் வீரர்களின் குடும்பத்தினர் பொங்கல் வைத்து தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஆட்டுக்கிடா சண்டை, சேவல் சண்டை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனையடுத்து கோவை சூலூரைச் சேர்ந்த ஐநா சபை இளைஞர் அமைப்பின் தூதர் மற்றும் கிராமிய புதல்வன் அகாடமி நிறுவனர் AMP டாக்டர் கலையரசன் மற்றும் அவரது குழுவினரின் சிவன் பார்வதி உரையாடல் நடனம், பொய்கால் குதிரை, மயில், மாடு, புலி, ஒயிலாட்டம், பறை நடனம், உடுக்கை பாடல், தீ ஊதுதல், கட்டைக்கால் நடனங்கள் விமரிசையாக நடைபெற்றன. அதன் பிறகு கலையரசனின் கரகாட்டு நிகழ்ச்சியில் கரகம் வைத்துக் கொண்டு உடைந்த கண்ணாடி மீது ஆடுதல், சேலை கட்டி ஆடுதல், கண்ணில் ஊசி குத்துதல், கண்ணை கட்டி கொண்டு தேங்காய் உடைத்தல் உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சேலத்திலிருந்து வந்த சிலம்ப மாஸ்டர் சந்தோஷ்குமார் தலைமையில் சிலம்ப வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதில் 12 வயது மாணவர், பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு சிலம்ப சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். நிகழ்ச்சி முடிவில் கலையரசன் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோருக்கு நினைவு பரிசுகளை சதீஷ் சந்திரவர்மா வழங்கினார். அதன் பிறகு அனைவருக்கும் தமிழர் பாரம்பரிய உணவுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளை தமிழில் FM ரேடியோ ஜாக்கி பிரசாந்த், ஹிந்தியில் இன்ஸ்பெக்டர் அதிஷேக் சர்மா, ஆங்கிலத்தில் ஹிந்துஸ்தான் கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவி ஐஸ்வர்யா ஆகியோர் தொகுத்து வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஃபேமிலி வெல்ஃபேர் சென்டரின் துணைத் தலைவர் கிஷோர்குமார் DSP தலைமையில் சிஆர்பிஎஃப் தமிழக வீரர்கள் செய்திருந்தனர். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.